Hi my dear friends, welcome to Rehana Kitchen. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ரேகன சமையல்ல நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் சாதம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நான் ரைஸ் குக்கர்ல தான் செய்ய போறேன். தேங்காய் பால் வந்து ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ரைஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து 1/2 படி எடுத்துக்கேன். வாஷ் பண்ணியாச்சு. இந்தபடியால தான் நான் 1/2 படி ரைஸ் எடுத்துக்கேன். இந்த 1/2 படி ரைஸ்க்கு 2 மீடியம் சைஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முழு பூண்டு உரிச்சி ரெண்டு ரெண்டா கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இப்போ நம்ம ரைஸ் குக்கர்ல பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் வச்சி ஆயில் போட்டுக்கேன். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெந்தயத்தை சேர்த்துறலாம். கூடவே நம்ம உரிச்சி கட் பண்ணி வச்சிருந்த புளியும் சேர்த்துக்கலாம். ஆயில் பத்தல அண்ணா, இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ அதை நல்லா நம்ம வதக்கி வச்சுக்கலாம். பூண்டோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம உடனே அரிசியும் சேர்த்துடலாம். நம்ம இதை வந்து கொதிக்கி விட்டதுக்கு அப்புறம் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ஃபர்ஸ்டே அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 10 நிமிஷம் அடித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். லைட்டாக கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதே போல் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நம்ம மூடியே க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தோன்னா பாலெல்லாம் பொங்கிடும். அதனால் அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கணும். இது போல் செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா பாலெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா தம்மாயிடும். தம்மானதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா தம்மாயிடுச்சு. இப்போ நான் வந்து பசுநெய் வந்து 50 கிராம் அது மேலே ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விடுறேன். எல்லா சாதத்தோடையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நம்ம வந்து நெய்யை ஃபஸ்ட்லேயே ஊற்றாமல் லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்த்துக்குவேன். அப்போ நல்லா மணமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா நெய் மணத்தோட செம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. இப்போ இதுக்கு பொருத்தமான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, அதுவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன்.
என்னால் குழம்பு சூட் பண்ண முடியல, அதனால் நான் சூட் பண்ணலை. இந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுங்கிற வீடியோ நான் போடுறேன். இப்போ நான் வந்து உதிரி உதிரியான கமகம நெய்மணத்தோட தேங்காய் பால் சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ அது கூட நான் மாம்பழம், சிக்கன் ரோஸ்ட்டு, கடரங்க ஊறுகாய், ருசியான காரசாரமான கருவாட்டு குழம்பு எல்லாம் ரெடியாக இருக்குது எனக்காக. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்களே இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.